ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை. இந்த தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆகாய எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:19 வாசிக்க கேட்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். தேவப்பிள்ளையில ஆசீர்வாதத்தின் ஊற்று யாரு? அவர் தான். ஆசீர்வாதத்தின் இருப்பிடம் யாரு? அவர் தான். இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சோர்ஸ் யாரு? அவர் தான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாராம். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு புரியும். தேவப்பிள்ளையில அப்போ நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டுடைய இஸ்ரவேலராக இருக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிரியமா ஆசையா இருக்கிறாரு. அதனால தான் சொல்றேன், நான் இன்று முதல்ல உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை எங்க பிரதர் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கு, என் வாழ்க்கையே சாபமா இருக்கு, என் வாழ்க்கையே நஷ்டப்பட்டிருக்கு, என் பிசினஸ்ல நஷ்டம், ஏமே நான் எடுத்த எல்லா காரியத்திலையும் தோல்விகள், என் பிள்ளைக வாழ்க்கையை போனால் ஒரு முன்னேற்றமே இல்லை, என் குடும்பத்தில் தரித்திரத்துக்கு மேலே தரித்திரம், கடன் தான் இன்னும் அதிகமாகுது, இப்படி பல விதமான முறுமுறுப்புகளை, பல விதமான அப்படிங்க பாரங்களை நீங்கள் சொல்லலாம். தேவையில்ல, அஃப்கோர்ஸ் அது உண்மையாக கூட இருக்கலாம், பயப்படாதீங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நாளை நம்ம தரித்தில் இருக்கிறத, அவமானத்தில் இருக்கிறத, தோல்வியில் இருக்கிறத, குறைவுகளோடு இருக்கிறத விரும்புகிறதே கிடையாது. அதனால தான் நான் சொன்னல, என்னாகும் 24:1 சொல்லப்பட்டபடி நம்மளை ஆசீர்வதிப்பதான் ஆண்டருக்கு பிரியும். இன்னைக்கு ஆண்டருடைய மன விருப்பம் ஆசை இன்னான்னு ஆண்டர்களை கேட்டால் ஆண்டர் சொல்வார், நான் ஒன்று ஆசீர்வதிப்பதான் எனக்கு விருப்பம். இவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஒருவேளை மனுஷர்கள் நம்மளை ஆசீர்வதிக்க யோசிப்பாங்க, மனுஷர்கள் நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு யோசிப்பாங்க, ஒருவேளை ஆசீர்வதிச்சுட்டு பின்னாடி வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, என் ஜனம், என் சொந்த ஜனம், ஆமாம், என் சொத்து எப்படி இருக்கணும்னா நல்லா இருக்கணும். தெய்வ பிள்ளையில் எந்த தகப்பனாவது தான் பிள்ளை கெட்டு போனு விரும்புவாங்களா? ஒரு பொல்லாத தகப்பன் கூட அப்படி விரும்ப மாட்டாங்க. பாருங்க, ஒரு பொல்லாத பெற்றோர்களே தம் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அவர் பரம தகப்பன். ஆமே, அவர் அன்பின் சொருபியானவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மை மீட்டெடுத்தவர், நமக்காக ரத்தத்தை விளக்கிரையுமாய் செலுத்தினவர். அவர் சும்மா விட்டுருவாருங்களா? அவர் ஆசை நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு. இன்னைக்கு நீ என்ன ஆசீர்வாத குறைவோடு காணப்படுகிறீங்க? தேவப்பிள்ளையில இன்னைக்கு தேவ மனுஷனா உங்களுக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் ஆமே உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆதியாகம் புஸ்தகம் 12:2 ஆபிரகாம் சொன்னார்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தணும் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. தனிமையாய் ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அழைச்சி உன் தகப்பனை விட்டு, தாய் வீட்டை, உன் தேசத்தை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வா என்று அழைத்தார். ஆபிரகாம் பிளைண்ட் அப்படி தான் போனார், ஒன்றுமில்லாத போனார். ஆனால் ஆண்டவர் தன் வார்த்தையை கனப்படுத்தி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வித்தார். எலியேசர் சொல்லும் போது என் எஜமானன் சீமானா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பூமியில் தாங்க முடியல, கொல்ல முடியல, அவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. இந்த வாரத்தில் வேலை நாட்களில் முதல் நாளில் ஐயோ நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய த்ரெட்டனிங் பயமுக்கு பொறுத்த காரியங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் கலங்கி கொண்டிருக்க தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த நாள் முதல் கொண்டு உங்களை ஆசீர்வித்து இந்த வாரம் முழுவதும் இல்லை, இந்த மாதம் முழுவதும் இல்லை, உங்கள் வாழ்நாளெலாம் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இதை நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவப்பிள்ளையில், நிச்சயமாக இதை நடக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்னைக்கு நீ எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம், இதை நம்புகிறோம்ப்பா. நீ எங்களை ஆசீர்வதி ப்பா, இந்த மக்களை ஆசீர்வதிங்க. யாரார் என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ இன்றைக்கு அதை நிறைவேறும்படியாச்சு வைக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற தடைகள் விலகட்டும். நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், முற்பிதாக்களை ஆசீர்வித்த ஆண்டவர், இவர்களையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்க ஆசோத்திரம் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமென்.
தேவபிள்ளையிலே ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.